ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அதிரன் பிஸ்டெக்லாம். எப்படி இருக்கீங்க? ஹவுஸ் ஹெல்த் டுடே. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸோட வந்திருக்கோம். இன்னைக்கு பேட்மிண்டன் பிஸ்னஸ், பேட்மிண்டன் கோர்ட் எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும், பேட்மிண்டன் ஒன் ஆஃப் த சூப்பரான கேம். இந்த கேமுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, நிறைய யூத்தெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்ருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிம்பிக்ஸில் கூட ஒரு ப்ரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கோம் இந்த பேட்மிண்டனில் இந்த வருஷம். ஸோ இது மாதிரி விஷயம் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூ ஆகிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைக்கி போயிட்டு ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேட்மிண்டன் கோர்ட் எப்படி அமைக்கிறது, யாரெல்லாம் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லி. இந்த பேட்மிண்டன் கோர்ட் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாங்க. இது சூப்பரான பிஸ்னஸ். உங்களுக்கு லேண்ட் இருந்தனா ரொம்பவே சூப்பர், லேண்ட் இல்லைனா நீங்கள் அதை ரெண்ட்டுக்கு வாங்கி கூட பண்ணலாம். ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஆகும் ரெண்ட் நீங்கள் கொடுப்பாங்கிறதுக்கு. ப்ளஸ் இதில் எல்லாம் லாபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனார்மஸான லாபம், ஹியூஜ் லாபம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு நீங்கள் 18-20 lakhs நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் அந்த பிஸ்னஸில். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-8 lakhsல முடிஞ்சிடும். ஸோ ஒன் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒன் டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உட்காந்துருத்து சம்பாதிக்க வேண்டியதான் அந்த பிஸ்னஸில். ஏன்னா ஆட்கள் குமிவாங்க, நீங்கள் பிராண்டிங்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஆரம்பித்தாலே போதும், நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. டோர்னமெண்ட் ரன் பண்ணலாம், நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம். சின்ன சின்ன பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்பவே எந்துவாகவே விளையாடுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ண பண்ண உங்களோட ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் நடந்துடும் உங்களோட கிளப்புக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹியூஜ் ப்ராஃபிட், 18 lakhsங்கிறது வந்து நான் மினிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 25-30 lakhs கூட ஏர்ன் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸில். ஏன்னா 24/7 நீங்கள் ரன் பண்ணலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:00 நைட் 11:00 முடியும் இருக்குது. ஸோ ஐடி பீப்பிள்ஸ்லாம் நைட் விளையாடுவாங்க, மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் கோவர்ஸ் இவங்களாம் வந்து விளையாடுவாங்க. ஸோ இதனால நல்லாவே இருக்கும் இந்த பிஸ்னஸ் மாடல். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல பயங்கரமான வரவேற்பு இருக்குது இந்த பிஸ்னஸ்க்கு. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு லேண்டு தான் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட். லேண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட், 2700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது உங்களுக்கு இந்த டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் துணிஞ்சு இறங்கலாம் அந்த பிஸ்னஸில். கண்டிப்பாக சூப்பரான பிஸ்னஸ், கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 7 lakh to 8 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹியூஜாக போட வேணாம், நீங்கள் மினிமமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா போக 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 நீங்கள் அப்படியே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பிஸ்னஸ் மாடல். பேட்மிண்டன், பேட்மிண்டன் வந்து ஒரு நல்ல கேம், சூப்பரான கேம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாலண்டியராக வந்து அந்த கேமில் விளாண்டுட்டுருக்காங்க. இந்த கேம் வந்து இன்டோர்லேயே விளாட்றாங்க. இப்போ இன்டோர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் கேம் வச்சுருப்பாங்க, இன்டோர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் நடந்துகிட்ருக்கும். இது எப்படி ஆரம்பிக்கிறாங்க, இதில் எப்படி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டோர் கேம், இந்த பேட்மிண்டன் இன்டோர் கேம் வந்து 6-60 வயசு முடியும், யார் வேணாலும் விளாட்லாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கொடுக்குறாங்க, ப்ளஸ் நம்மளும் வாலண்டியராக வந்து விளாட்லாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இந்த கேமில். இந்த கேம், இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கணும், அந்த லேண்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து இந்த பேட்மிண்டனை அமைச்சு கொடுத்துருவீங்க, கோர்ட் அமைச்சிருவீங்க. அமைச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மந்த்லி எவ்வளோ வாங்குவீங்கன்னா 1000-1500 முடியும் வாங்கலாம். டிபெண்ட் ஆன் யோர் எங்கே எந்த ஏரியாவில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 1500 கொடுத்து யாராவது வருவாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து ஒரு யூத் ஓல்டு மேன் கூட வந்து விளாண்டுட்டுருக்காங்க பேட்மிண்டன். ஏன் அப்படின்னா அந்த பேட்மிண்டன் விளையாடுறதுனால உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரன்னிங்கோ வாக்கிங்கோ இதெல்லாம் போகிறத விட ஒரு கேம் விளையாடுறப்போ கேம் ஸ்பிரிட் அதிகமாகும். அது அதிகமாகிறப்போ நல்ல நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ண நம்ம ஹெல்த் சூப்பராக இருக்குது. ஸோ இதனால நிறைய பேர் வந்து பேட்மிண்டன் வருவாங்க. அதுவும் இன்டோர்னால ரொம்பவே கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவுடோரில் விளையாடுற விட இன்டோரில் விளையாண்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளஸ் இது மாதிரி சென்னை மாதிரி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்டோர் தான் நிறையாவே கேம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து இதை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேம் விளையாடுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, எப்படி ஆரம்பிக்கலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்ப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டு பண்ணலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பண்ணி பண்ணலாம். ஷீட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 lakhsல முடிஞ்சிடும். பில்டிங் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் சிமெண்ட்லாம் வச்சு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது 7-8 lakhs கிட்ட வரும். ஸோ நம்ம வந்து சிம்பிளாகவே போயிடுவோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2-3 lakhs, ஏன்னா ஷீட் போட்டு தான் பண்ணுறாங்க. ஏன்னா கான்க்ரீட்லாம் போட்டு பண்ணி அதுக்கப்புறம் ரீமாடிஃபை பண்ணணும்னா கஷ்டம். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஷீட் போட்டு தான் பண்ணுறாங்க. ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 lakhsல வரும். ஃபஸ்ட்டு வந்து பேட்மிண்டனோட
அந்த லெங்த் பிரெத் பார்ப்போம். ஏன்னா இதுதான் ரொம்பவே முக்கியம். ஒரு பேட்மிண்டன் கோர்ட் நீங்கள் அமைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும்னு பார்த்தீங்கன்னா 44 × 20. ஸோ 20 வந்து பிரெத்து, 44 வந்து அதோட லெங்த்து. ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ அந்த லெங்க் அந்த டைமென்ஷனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கோர்ட் ஆரம்பிக்க முடியும். ஸோ அது மாதிரி ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கோர்ட் அமைக்கிறதுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ நீங்கள் 3 கோர்ட் போடுறீங்க. ஒரு கோர்ட்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் கூட விளாடலாம், சிங்கிள்ஸும் விளாடலாம். இதே மாதிரி 3 கோர்ட் போடுறீங்கன்னா அப்போ × 3 போட்டுருங்க, மல்டிப்ளை ஆஃப். இப்போ 900 × 3 போட்டிங்கன்னா 2700 ஸ்கொயர் ஃபீட் வரும் 3 கோர்ட் நீங்கள் அமைக்கிறதுக்கு. ஸோ இதுதான் அந்த கால்குலேஷன்ஸ். இதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கோர்ட் ரெடி ஆயிரும். இப்போ இதே சிங்கிள்ஸ் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 17 feet × 44 feet வரும், 3 feet கம்மி. அது பிரெத் வந்து 3 feet கம்மி பண்ணிக்கலாம் சிங்கிள்ஸ்க்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா அதோட நெட் இருக்குது பார்த்திங்களா, நெட் கட்டுவீங்களா, நெட்டோட டைமென்ஷன்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20 feet லெங்த். லெங்த் வந்து 20 feet, ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.49 feet அதோட ஹைட்டு. ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 inches வரும், 75 centimeters வரும். அதுதான் அதோட திக்னஸ். 2 posts, ஒரு கோட்டுக்கு 2 poles வைக்கணும். அந்த போலோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.55 meters, 5.09 feet அதோட லென்த் இருக்கணும், ஹைட் இருக்கணும். ஸோ அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் அதோட லைன்ஸ்லாம் போடுவீங்க தெரியுமா, இப்போ அந்த கோட்டில் லைன்ஸ்லாம் போடுவீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.597 inches, 40 millimeters அதோட திக்னஸ் இருக்கணும். ஸோ இதுதான் அதோட டைமென்ஷன்ஸ். இதுதான் நீங்கள் அதோட மைண்டில் வச்சுக்கணும் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்டிங் த கோட். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட், கோட்டோட மெட்டீரியல். இப்போ கீழே இந்த ஃப்ளோரிங் போடுறோம் இல்லையா, அதுக்கு மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணுறது தான் ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்காக இல்லை ஷீட்டானு பார்த்தோம். நம்ம ஷீட்டுக்கே போகிறோம், 2-3-4 lakhsல் முடிஞ்சிடும் ஷீட் கன்ஸ்ட்ரக்ஷன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட், கோட்டோட ஃப்ளோரிங். ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா அதுக்கும் 2 விதமாக போடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் மேட்னு சொல்லுவாங்க, அது க்ரீன் கலரில் இருக்கும், பார்த்தாலே தெரியுதுன்னு பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த சிந்தட்டிக் அந்த மேட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா உட் ஃப்ளோரிங். உட்டு போனீங்கன்னா தீக் உட் போடணும், ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். ஸோ இதுதான் அது இருக்குது. ஸோ ஃப்ளோரிங் போனீங்கன்னா உங்களுக்கு 3 விதமாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், 3 விதமாக பிரிச்சுக்கலாம். 2 to 20 lakhs முடியும் இந்த ஃப்ளோரிங்க்கு மட்டுமே செலவாக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மினிமமாக கூட எடுத்துக்கலாம், பட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஏரியா, எது மாதிரி மக்கள் வராங்க அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்னு போனீங்கன்னா 16 to 20 lakhs, செகண்ட் பார்த்திங்கன்னா 5 to 7 lakhs, தேர்ட்னு பார்த்தீங்கன்னா 2 to 5 lakhs. 2 to 5 lakhs நம்ம எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சிந்தட்டிக் வந்துடும். சிந்தட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும், அது கொஞ்சம் எலாஸ்டிக் தன்மை வாய்ந்தாக இருக்கும். ஸோ கால்லாம் வலிக்காது, நல்லா ரன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இருக்கும். வுட்டு போனீங்கன்னா, டீக் வுட் போனீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 lakhs ஆகும். இது வந்து டீக் வுட் ஃபுல்லாகவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா போல், அந்த போல் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த போலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 to 10000 முடியும், வேரி ஆகும், டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி. அப்புறம் லைட்னிங் அரேஞ்ச்மெண்ட், ஃபுல்லாகவே லைட்னிங் போட்டணும், அப்போ தான் வந்து இந்த ஒரு பக்கா ஆம்பியன்ஸ் க்ரியேட் ஆகுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு 1 lakh rupees, 50 to 1 lakh rupees ஆகும். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா 10-15 lakhs ஆகும் அப்ராக்ஸாக ஃபுல்லாகவே நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. இது வந்து மினிமமாக சொல்கிறோம், டிபெண்ட் ஆன் த இது, நீங்கள் எது மாதிரி குவாலிட்டி சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 10-18 முடியும் போகும், டிபெண்ட் ஆன் த மார்க்கெட், எவ்வளோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. இப்போலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல எல்லாம் ரொம்பவே ஏறிடுச்சு. ஸோ அது வந்து அது டிபெண்ட் ஆன் தட் மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10-15 lakhs ஆகும். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மந்த்லி நீங்கள் 1500 2000 வாங்கலாம், டிபெண்ட் ஆன் த மார்க்கெட் அதுவும். ஸோ அது நீங்கள் 100 பேர் வராங்கன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க, 1500 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 180,000 வரும் மாதம். ஸோ × 12 போட்டிங்கன்னா 18 lakhs பர் இயருக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் பர் இயருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸுக்கு ரொம்பவே தேவைப்படும், ஏன்னா கொஞ்சம் கூட டிட்ரோட் ஆகிடக்கூடாது மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய ஃப்ளோரிங், அந்த வாஷிங், இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணணும். இங்கே மெயின்டெனன்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம இயர்லி 2 lakhs எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ 18 lakhs போச்சுன்னா உங்களுக்கு 16 lakhs பர் இயருக்கு ப்ராஃபிட், சாலிடான ப்ராஃபிட். இது வந்து ரொம்ப மினிமமாக நான் சொல்கிறேன், ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். இதுதான் அதோட ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இதை நீங்கள் அப்படியே டபுளாக பண்ணலாம் வித்தின் அ சிங்கிள் இயரில். ஸோ அதுதான் உங்களோட திறமை. அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிராண்டிங், ப்ரொமோஷன்ஸ், எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் கொடுக்கலாம்,
இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலாம், டோர்னமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன்று வாங்கலாம், வாங்கி இதை நீங்கள் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டேபிள் டென்னிஸ் கோர்ட் போட்டிருக்காங்க சில பேர்லாம். டேபிள் டென்னிஸ் கோர்ட் போட்டிங்கன்னா அதில் வந்து அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து விளாடுவாங்க. ஏன்னா டேபிள் டென்னிஸோட அதுவும் வந்து அந்த முகம் நிறைய வந்துட்டுருக்கு மக்களுக்கு இடையில். ஸோ அதுவும் வந்து நல்லா போகுது. அப்புறம் ஜிம் செட்டப் கூட பண்ணலாம். ஜிம்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் மாதிரி, ஏன்னா இந்த பேட்மிண்டன் விளாட்றதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது மாதிரியும் பண்ணலாம். ஒரு கேஃபிகேரியா, இதிலே ஒரு சின்ன கேஃபிகேரியா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ வரவங்களுக்குலாம் சின்ன கேஃபிகேரியா ஒரு ஆர்கானிக்காக மில்கோ ஒரு எக்கோ இது மாதிரி கொடுத்தா அவங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ இதுவும் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்ங்க. சூப்பராக பண்ணலாம், செம்மையாக பண்ணலாம். நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரியாலிட்டிக்கு வாங்க. கொஞ்சம் கூட நீங்கள் தயங்க வேணாம் அந்த பிஸ்னஸ்க்கு. ஒரு நல்லாவே சூப்பரான பிஸ்னஸ். ஏன்னா இத்தனை பிஸ்னஸ் நம்ம பேசினப்போ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூஜாக இருந்தாலும் நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது மார்க்கெட்டில். நிறைய பேர் வரவே இருக்கிறாங்க அந்த பிஸ்னஸை. இப்போது சின்ன சின்ன ஏரியாவிலலாம் அது மாதிரி ஒரு கூட்டம் ஆரம்பிச்சுட்டு போகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நிறைய பேர் ஆர்வமாக காட்டுறாங்க. ஒலிம்பிக்ஸோட அந்த ஃபீல் வருது மக்களுக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸோட அந்த இது இருக்குது, நம்ம ப்ரீட்லே இருக்குது நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு திங்க் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர், பை.